ஆரோக்கிய வாழ்வினையே காப்பது லைட் பாய் எவிடமே ஆரோக்கியம் அவிடமே மாமா மாமா நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட பேசவே மாட்டேங்கறீங்க எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா வெச்சுக்கோ சட்டில சோறு இருக்காது வெறும் சட்டி தான் இருக்கும் டேய் இவ லூஸ் நீ டைட் ஆக மொத்தம் ஜோடி வெயிட் அதனால நம்ம ரெண்டு பேரும் லைஃப் அவுட் சோ மாமா நீ கவலைப்படாத சமையல் நான் செஞ்சு தரேன் நீயா ஆம்பளைங்க நல்லா இருந்தா பிடிக்காது ஒப்பங்கிட்ட ஏடா குறமா ஏதா சொல்லி என்ன ஊற விட்டு அமிச்சலான்னு பாக்குறியா மாமா நீ யார்கிட்ட அடி வாங்கினாலும் நான் அழுவேன் என்கிட்ட அன்பா பேசல அப்பவும் நான் அழுவேன் நீ பெரிய லைலா நான் மஜ்னு என்ன கலர்ல வெச்சவனோ கண்ணீர் அப்படியே ஒழுகிடும் எங்க அழு பார்க்கலாம் ஐயா ஆஞ்சனேயா உண்மையான இந்த பக்தனே உன்கிட்ட இருந்து பிரிக்கிறது யாருன்னு கேப்பியே யாரு இல்ல இந்த அன்னக்கிளிதான் டேய் அன்னக்கிளி கிட்ட கொஞ்சம் அன்பா பேசினா குறைஞ்சா போயிடுவேன் ஆமா எதுக்கு இந்த வேப்பில ராதா அக்காக்கு அம்மா போட்டிருக்கு அம்மா வந்திருக்கா மூணு நாளா அவங்க படுத்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு அம்மா வாத்தா அவனுக்கு வாத்த மாதிரி ஊரே நீருடலாச்சே காவிய காதல் சும்மா இருக்குமா அதான் போயிட்டான் சரி சரி நீங்க இருந்து என் பழப்ப கிடக்காத நீ கிளம்பு இங்க பாருங்க என்ன கண்ணா பின்னால் பேசுறீங்க உங்களை நானே கட்டிக்குவேன் ஐயா ஆஞ்சனையா உன் திருவடி ஆடலுக்கு எல்லையே இல்லையா அன்னக்கிளி அன்னக்கிளி ஐயோ அண்ணா அன்னக்கிளி என்ன மாமா அன்னக்கிளி கொஞ்சம் தவுடு இருக்கா ஏ மாமா தவுடு திம்பியா தன்னந்தர நீ தவுடு துண்ணதா காஷ்மீர் எருமாடு மாதிரி இருக்க காஷ்மீர் எருமையா ஆமா காஷ்மீர்ல எருமாடுல உன்ன மாதிரி வெள்ளை வெள்ளையா இருக்கும் ஏ இப்ப நல்லா இல்லையா அன்னக்கிளி யார் கூட பேசிட்டு இருக்க நம்ம மது இல்ல அதான் பா இந்த அரலூசு மாமா கிட்ட பேசிட்டு இருக்கேன் தம்பி என்ன கேக்குறாரு ஐயா கொஞ்சம் தவுடு வேணும் என்ன மாட்டு தீவுல கொடுனா தவுடு கேக்குறதுக்கு ஒத்தடம் கொடுக்க அதானே பார்த்தேன் தம்பி கொஞ்சம் தவுடு எடுத்து கொடுமா புண்ணாக்கு சேர்த்து தரேன் அப்போ அது கொஞ்சம் குண்டா ஆகட்டும் அட எடுத்து கொடுமா கிழவன் நேரம் பாத்ரூம் போறான் டார்லிங் நான் அரலூசா ஆமா அடச்சி எடுத்துக்கணும் ஐயா என்ன ரொம்ப சொல்ற மூஞ்ச பாரு உன்ன பாக்குறனே எட்டு மாசம் ஏழு மாசம் ஆறு மாசமா உன்ன தேடுறனே ஆறு மாசம் இல்லடா ஆறு வருஷம் ஆனாலும் உன்னால அவளை செட்டப் பண்ண முடியாது ஏ குருவி சிட்டு குருவி எப்படி எப்படியோ டேய் முடியாதுன்னு சொன்னியே பாத்தியா அம்மி அரைச்சிக்கிட்டு உச்சு உச்சுன்றா உன்னெல்லாம் திருத்தவே முடியாது கால் கால் கை கை அற அற மிஸ்டர் 2 டேஸ்ல வேணும் சார் உங்களுக்கு பெல்ஸ் எவ்வளவு வைக்கணும் பெல்ஸ் 40 40 40 நேரம் சுடியா தைக்க எவ்வளவு உங்களுக்கு சுடிகார் தைக்கணும்னா 4 கர்ச்சி போதும் சார் ஒரு குட் மார்னிங் ப்ளீஸ் அமே பாக்கே நீங்க வெளிய போறீங்க கட்டல வந்தறங்க கோமண துணி எடுத்துங்க சாவு கராகிங்க மாமா மதன் மாமா மதனிய மாமா ஆச்சியா ஏன் ஒரு மாதிரியா இருக்காங்க கையில என்ன கள்ள உண்ட கள்ள உண்ட தின்ற வயசா அது ஏன் திங்க கூடாதா பொதுவாவே பொம்பளைங்க அதிகமா சாப்பிட கூடாது எனக்கு ஒரு கொடுத்துறேன் ஐயோ நாலஞ்சு சாப்பிட்டுட்டேனே அப்ப ராத்திரி டிஃபன் சாப்பிடாத எல்லாத்தையும் கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துரு சரி கொண்டு வந்து கொடுத்துறேன் இப்போ இந்த கள்ள உண்டியே சாப்பிடுங்க ஓஹோ கதை அப்படி போகுதோ நேத்து அந்த மாரியம்மன் கோயில கழிவு சொந்த கேட்டு விரதம் இருக்கியா உடம்பு வீக்கா போதுற அப்புறம் நான் தான் கஞ்சி காய்ச்சி ஊத்தணும் என்னமாமா சொல்றீங்க உங்க அக்கா ராதாவுக்கு அதுக்கு அம்மா குறையணும்னா மூணு வேளை விரதம் இருந்து அம்மன் கோயில சூட ஏத்தனா அம்மா குறையணும் ஒரு கிளவி இவங்கிட்ட சொல்லி இருக்கு அத கேட்டுக்கிட்டு மூணு நாளா விரதம் இருக்கான் ஐயோ அப்புறம் மதன் மாமா நீங்க இங்க இருக்கீங்க ராதா அக்கா அங்க இருக்காங்க எப்படி அம்மா இறங்கும் நீங்க அங்க போனாதான் ராதா அக்கா உடம்புல இருக்கிற அம்மா உங்க மேல இறங்கும் உங்களுக்கு இது கூட தெரியல மதன் மாமா மண்டு மாமா என்ன ஏற்றுமதி இறக்குமதியா பண்றான் உண்டு கொடுக்காம போயிட்டா இந்த மாதிரி ஆட்டை பண்ணி கற்பழித்து விட்டது வாடா கையில என்ன இவ்வளவு புத்தகம் டேய் பார்த்து செலவு பண்றா வர வர எனக்கு கடையில வேலையே இல்ல எல்லாம் தெரியும்டா நிஸ்மர ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்கு நாலஞ்சு இடத்துல தமிழ் அர்த்தம் போட்டிருந்தா எதமா எடுத்துக்கிறது சுத்தமா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு மச்சி மறுபடியும் இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சிட்டியா ஏண்டா பிளஸ் டூ மூணு வாட்டி எழுதியும் தர முடியல டேய் எந்த தொழில செஞ்சாலும் திருந்த செய்யணும்டா
முயற்சி திருவினையாக்குண்டா, அதுக்காக தான் முயற்சி பண்றேன். உனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணு. கண்ணு வராத மாட்டை பிடிச்சி வாசல்ல கட்டக்கூடாது, முட்டிடும். ஆமா அதுவும் சரிதான்டா, இங்கிலீஷ்ல நமக்கு ஒத்து வராது, இருக்கிற திறமையை வெளிப்படுத்துவோம். உனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு ஹிந்தி வரும். இங்கிலீஷ் வரும். என்ன தம்பி இப்படி பாக்குறீங்க? இந்த புல்லாங்குழல் பொண்ணையாவ தெரியாதவங்க இந்த ஊர்ல யாருமே இருக்க மாட்டாங்களே. ஆமாங்க, இந்த மல்லிப்பட்டி மது டெய்லரை பார்க்கணும். உன் பேர் என்ன? மல்லிப்பட்டியில் உள்ளவங்க எல்லாம் பேர மாவுலதான் ஆரம்பிக்கிறாங்க. ஓம் பேரு மதன், நீ பார்க்க வந்திருக்கிற பேரு மது. அப்பா அம்மா வச்சதுங்க, அதுக்கு கிராமம் என்ன பண்ணும்? அது சரி, யார பார்க்க வந்த? ஏங்க எத்தனை தடவை சொல்றது, மல்லிப்பட்டி மது அவன் டெய்லருங்க. வெறும் பேரை மட்டும் சொன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம்பா. இந்த மெட்ராஸ்ல அவன் பேரு, தெரு பேரு, வீட்டு நம்பர் எல்லாம் இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ஆமா, அட்ரஸ் ஏதாவது வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். நம்ம மது, நீ அவன் ஃப்ரெண்டா? ஆமா சார். மதுவ வர்ற வழியில பார்த்த ஞாபகம். இதே தெருவில் போனா கடைசி கடை அவன் கடை தான், கடையில் தான் இருப்பான். இந்த போய் பாரு. ரொம்ப நன்றிங்க. தீபாவளி வருதுரா, மிச்சுக்கு நான் தொடச்சி வைங்க. டேய் மது. ஏய் மச்சி. டேய் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. லெட்டர் போட்டுருந்தா நானே வந்து பிக்கப் பண்ணிருப்பேன்ல. டேய் நான் பஸ்லயே ட்ரெயின்லயே வந்திருந்தா பரவாயில்லடா, லாரியில எல்லாம் வந்தேன். லாரிலயா? ஆமாண்டா. டேய் நான் மெட்ராஸ்லயே செட்டில் ஆயிடலாம்னு இருக்கேன், சினிமாவை நம்பி. ஆமா, லாரியில வந்தப்பே நினைச்சா நீ மெட்ராஸ்ல செட்டில் ஆயிடுவேன். சரி வீட்டுக்கு போய் பேசலாம். ரங்கா லேடி சாரா வந்தா உட்கார வை, நானே வந்து அளவெடுக்கிறேன். சரிண்ணே. வா, அது மாதிரி தான் நம்ம கிரவுண்டு. பெரிய பெரிய ஆளுங்களாம் இங்க விளையாட ஜெயிச்சிருக்கிறானுங்க. நம்ம ரூம் எதிர்க்க பின்னாடி டக்கரா இருக்கும், போர் வச்சா பாத்துக்கலாம். இந்த பார் இப்படிதான் ஓனர் வீடு. துணி காய்து பார். பாப்பா மது. வணக்கண்ணே. தம்பி யாரு? இது நம்ம ஃப்ரெண்டு. வணக்கங்க. இப்பதான் ஊர்ல இருந்து வரான். நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சோம், ரெண்டு பேரும் ஒன்னாவே. இப்ப ஏதாவது பண்ண போறீங்களா? சரி என்ன விஷயம்? இப்ப இவன் என் ரூம்ல தங்க போறான். ஃப்ரெண்டு தானே, தங்கிட்டா போச்சு. ரொம்ப நல்லா பண்ணுச்சா. கிராமத்துல இருந்து வந்திருக்கான் பாருங்க, அங்க இது மாதிரி ஃபிகர் எல்லாம் பார்த்தது இல்லையா, அதான் முறைச்சு பாக்குறான். போ போ பழகி போடும். என்ன வேலை பண்ணாலும் வித்தியாசம். நீங்க வரீங்க, கவிதை எழுதுவாங்க, சினிமா கவிதை எழுத வந்திருக்கான். சினிமாவா? சினிமாவா? கம்பெனி நடக்கிற மாதிரியாப்பா, போய் பொழைக்கிற வழியை தேடுங்கப்பா. என்னங்க ஆசீர்வாதம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்படி சொல்றீங்களே, என்னடா? சரி கண்டுக்கலாம், மென்டல் மாதிரி மாவா. அப்பா என்ன? ராஜா அக்கா பாக்க போறேன். சீக்கிரம் போயிட்டு வா. இல்ல லேட்டா தான் வருவேன். எல்லாமே விளையாட தான், சீக்கிரம் வா. இந்த வீட்டுக்கு 150 ரூபாய் வாடகை, இதுக்கு புரோக்கர் சார்ஜ் வேற. இதாண்டா நம்ம அரண்மனை, நல்லா பாத்துக்க. அப்புறம் என் கடையில் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ என்ன பண்ற, ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலமா ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வா. குளிக்கணும்னா எதிர்க்க கிணறு இருக்கு, தண்ணி இருந்தா குளிச்சுக்க. காலங்காத்தால பகல் கனவு கண்டு உட்கார்ந்து இருக்கான் இவெல்லாம். நடிகனாயே நீ எல்லாம் நடிகனா முடியாதுரா, இப்படியே பகல் கனவு கண்டுக்கணு சாவு. தண்ணி பஞ்சத்துல இவன் தலையில வேலை தண்ணி ஊற்ற வேண்டியது. உடம்பெல்லாம் நினைச்சிருக்கு, மழை கூட பெய்யலையே. எல்லாம் அந்த மழை பெய்ய மது செஞ்ச வேலை சார். ஆமா, சினிமாவில் சேரதா முயற்சி பண்றதா சொன்ன? எங்க சார், உலகமே சிபார்சு உலகம் ஆயிடுச்சு, அதுல சினிமாவில போய் சிபார்சு இல்லாம சான்ஸ் கிடைக்குமா? அது சரி, இப்ப இருக்கிற சினிமாவுக்கு ஏத்த மாதிரி நேத்து ராத்திரி அம்மா, தூக்கம் போச்சடி அம்மா, இந்த மாதிரி பாட்டு பாடி டான்ஸ் ஆடு தெரியுமா? என்ன சார் அப்படி கேட்டீங்க? டூயட், பேத்தாஸ், டப்பாங்குத்து எல்லாம் எனக்கு அத்துப்படி சார். சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நானே பாட்டு எடுத்து டான்ஸ் ஆடுவேன் சார். சார் சார், உங்களுக்கு தெரிஞ்ச டைரக்டர் ப்ரொடியூசர் இருந்தா சொல்லுங்க சார். ஆனா நீ வேலை சினிமாவில் எனக்கு யாரையும் தெரியாதுப்பா. எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்துறாரு, அவர்கிட்ட போய் நான் சொன்னதாக சொல்லு, உனக்கு ஏதாவது வழி பண்ணுவார். சார் தயவு செய்து இப்போ அந்த அட்ரஸ் கொடுங்க சார். தரேன். மசாஜிக்கலாம். உனக்கு ஒத்து பாடியே உனக்கு ஒத்தடம் வைக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன். ஆ அடிக்கு அவ்வளோ பேர் அடிச்சுட்டு வந்தேன், அவன் பின்னாடி போகும்போதே எனக்கு தெரியும், பின்னிட்டானுங்க. ஐயோ என்ன ரணம். அவன் காதலுக்காக என்னென்னமோ பண்ணுறான். இந்த சின்ன அடிய கூட தாங்கலன்னா அப்புறம் என் காதலுக்கு அர்த்தமே இல்லடா. பெரிய மருச்சரித்திர லவ் அம்பிகாவதி அமராவதி குழப்ப பாருங்கடா. டேய் சாப்பாட்டுக்கு என்னடா வழி? சாப்பாட்டுக்கு என்ன வழியா? எழுந்து உக்காந்துக்கிட்டு ராதா
ராதான்னு கத்து அவ அப்படியே ஸ்லோ மோஷன்ல லா 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 நல்லா வந்து ஊட்டுவா ஊட்டுவாடா ஊட்டுவாடா ஏய் எதிர்க்க மீசை இருக்கா மீசை மீசை வந்து கூப்பிடு பண்ணோ டீயோ ஏதாவது வாங்கி கொடுப்பான் ஏய் வயித்து பசி தாங்க முடியலடா வயித்து பசிக்கே நம்ம தெருவுல பாட்டு பாடி பிச்சை எடு ஏதாவது போடுவானுங்க போ